ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் தமிழ் அண்ணா கெத்து. இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்றது முன்னாடி வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஏன்னா இது எதுவுமே சும்மா பேசுகிற மாதிரி தான் இருக்கும். ஓகேங்களா, உங்ககிட்ட தான் நான் பேச போகிறேன், நீங்கள் பதில் சொல்ல போகிறீங்க. ஓகேங்களா, மறக்காமல் வீடியோ பார்க்குற ஒவ்வொருத்தரும் வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேங்களா, இதுதான் நான் யூஸ் பண்ணுற ஆப்ஸ். ஓகேங்களா, இப்போதைக்கு இதாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஓகேங்களா, சரி ஓகே, இதெல்லாம் என்னத்துக்கு நம்ம போயிடும். டேரெக்டாக என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில பேர் பர்சனலாக என்கிட்ட வந்து பார்த்தோன்னா கமெண்ட், அதாவது வாட்ஸ்அப்பில் சாட் பண்ணிருந்தாங்க, ப்ரோ இது மாதிரி வீடியோ எனக்கு பிடிக்கல, அது மாதிரி வேறு வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லிட்டுருந்தாரு. நான் என்ன நினைப்பேன் அப்படின்னு பார்த்தா, இந்த வீடியோஸ் போட்டால் வியூஸ் போகும் அப்படின்னு நினச்சி போட மாட்டேன். ஓகேங்களா, நான் எப்பயுமே இந்த மாதிரி அந்த மாதிரி நினச்சி வீடியோ போட்டதில்ல, அதான் உண்மை. ஓகேங்களா, இந்த வீடியோ போட்டால் வியூஸ் போகும்டா அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோ போட்டால் சத்தியமாக சொல்கிறேன், வியூஸ் போகாது. நினச்சி போட்டால் ஓகேங்களா, நினச்சி போட்டால் வியூஸ் போகாது. ஓகேங்களா, அதனால் நான் எந்த வீடியோவுமே வந்து பார்த்தோன்னா இந்த வீடியோ போட்டால் வியூஸ் போகும் அப்படின்னு நினச்சி போட்டதில்லை. மக்களுக்கு தெரியணும், நமக்கு தெரிஞ்ச விஷயத்தை நான் வச்சு அவங்களுக்கு தெரியப்படுத்தணும் அப்படின்றதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா போட்ட வீடியோ. ஓகேங்களா, அப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா வியூஸ் போயிருக்கு. அதனால் நிறைய பேர் சப்ஸ்கிரைபர்ஸ் நமக்கு வந்திருக்காங்க. முக்கியமான ஒரு வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வோடஃபோன் பில்லிங் ஆப்ஷன், அந்த ஆப்ஷன்னு பார்த்தீங்கன்னா பண்ணுறதுலாம் நிறைய பேர் வந்தாங்க நமக்கு. ஓகேங்களா, அதில் தான் வந்தாங்கன்னு சொல்லணும். பட் சப்ஸ்கிரைபர் தான் வந்திருக்காங்களே தவிர, வியூஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2000 சப்ஸ்கிரைபர் இருக்காங்கன்னா மினிமம் ஒரு வீடியோ போட்டால் 100 பேர் வச்சும் பார்க்கணும். ஓகேங்களா, 100 பேர் கூட பார்க்கல, அது என்ன காரணம் எனக்கு தெரியல. ஓகேங்களா, நான் என்ன நினைப்பேன்னா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு வீடியோ இருக்குது பார்த்தீங்களா, இதெல்லாம் ஃப்ரீ ஃபயர் அவுட் டு ஜென்ரேட் டீம் கோடு, இந்த வீடியோலாம் வந்து பார்த்தீங்கன்னா மொக்க வீடியோ தான். இருந்தாலும் எனக்கு நிறைய பேர்த்து சொல்லித்தரணும்னு தோணுச்சு, அதனால் ஒரு வீடியோ போட்டோம். ஓகேங்களா, அவ்வளோதான். ஓகேங்களா, அது மாதிரி நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம். பட் என்ன இப்போ அவங்கள்ட்ட கேட்க போகிறோம் அப்படின்னா, அவர் வந்து கேட்டிருந்தார் ப்ரோ இந்த வீட்டில் நல்லா இருக்கும் ப்ரோ, இது மாதிரி வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, ஒவ்வொருத்தரும் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு எந்த மாதிரி வீடியோ வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா, இன்னொன்று சொல்கிறேன், இது நான் வீடியோ நீங்கள் கேட்டு நான் வீடியோ போட போகிறதில்ல, போடுவேன் பட் கொஞ்சம் கம்பேக் எடுத்து. ஓகேங்களா, கன்ஃபார்ம் லாஸ்ட் வீடியோன்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட நான் 10 டைம் சொல்லிருப்பேன்னு வச்சிங்களேன். ஆனால் லாஸ்ட் வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ போட்டு தான் இருக்கேன். ஓகேங்களா, அது எனக்கு தெரியுது, ஏன் அப்படின்னா உங்களுக்காக தான், நீங்கள் கேட்டதால் மட்டும்தான். ஓகேங்களா, நான் வந்து பார்த்தீங்கன்னா விடுத்து போயிடுவேன், பட் வந்து யாராச்சும் ரொம்ப கம்பல் பண்ணி என்கிட்ட ஃபோன் பண்ணி ப்ரோ இதை ஒன்று மட்டும் பண்ணுங்கள் ப்ரோ, ஒன்று மட்டும் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. நானும் வேறு வழி இல்லாமல் என்ன பண்ணுறோம்னா வீடியோ போட்டுருவோம். ஓகேங்களா, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கேட்பாங்க சில பேர், ப்ரோ என்ன ப்ரோ லாஸ்ட் வீடியோன்னு சொல்லிட்டு திரும்பி வந்துட்டீங்க அப்படின்னா கேட்பாங்க. சரி ஓகே, நோ ப்ராப்ளம். ஓகேங்களா, சரி நீங்கள் இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொருத்தரும் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு எந்த மாதிரி வீடியோஸ் வேணும். அதாவது ப்ரோ எனக்கு பார்த்தீங்கன்னா கேம் ப்ளே வீடியோஸ் போட்டால் நல்லாயிருக்கும். ஆக்சுவலி இன்னொன்று விஷயம் புரிஞ்சுக்கங்க, என்னோடய சேனல் கேமிங் சேனல் இல்லை. ஓகேங்களா, நீங்கள் வந்து ஃப்ரீ ஃபயருக்கான கேமிங் சேனல் நினைக்கலாம், நான் வந்து அதை என்னோடய சேனலில் ஒரு 5% தான், 5% சொல்ல முடியாது, ஒரு 50% தான் அதை பண்ணிருக்கேன். மீதி 50% வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய வீடியோஸ் மொத்தம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 400 வீடியோ ரீச் ஆகிருக்கும். ஓகேங்களா, 400 வீடியோவில் ஒரு 200 வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா டெக்னாலஜிக்கல் சம்மந்தமாக தான் இருக்கும். ஓகேங்களா, எல்லாமே டெக்னிக்கல் தான். முடிஞ்ச பட்சம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேங்களா, எல்லா வீடியோவையும் அப்படி சும்மா என்னென்ன டைட்டிலில் போட்டிருக்க மட்டும் பாருங்கள், உங்களுக்கே தெரியும். ஓகேங்களா, சரி இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்றும் ப்ரோ எனக்கு வந்து இந்த மாதிரி வீடியோ போட்டால் தான் நான் பார்ப்பேன். ஓகேங்களா, அது எனக்கு இது மாதிரி போட்டால் தான் பிடிக்கும், அது உங்கள் ஒவ்வொருத்தரோட சப்ஸ்கிரைபரும், நம்ம சப்ஸ்கிரைபர் ஒவ்வொருவரும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கணும், அதுக்காக தான் இந்த வீடியோ. ஓகேங்களா, ஒவ்வொருத்தரும் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா, நான் மறக்காமல் வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு எந்த மாதிரி ப்ரோ இந்த மாதிரி வீடியோ போட்டால் ப்ரோ எனக்கு பிடிக்கும். நான் அது இல்லாமல் இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த மாதிரி வீடியோ பிடிக்கலன்னு சொல்கிறேன், என்ன வீடியோனா அந்த கிளிட்ஜ் ஃபைல் இருக்கு இல்லைங்களா, நமக்கு மட்டும் தெரியக்கூடிய அந்த காஸ்ட்யூம்ஸ். ஓகேங்களா, ஃப்ரீ காஸ்ட்யூம்ஸ், ஃப்ரீ குளோவல் ஸ்கின், ஃப்ரீ எமோட்ஸு, அதெல்லாம் இருக்குது இல்லைங்களா, அது நமக்கு மட்டும் தான் தெரியும். அதை ஏன் நான் பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஃபயருக்காக எனக்கு டைமண்ட் பண்ணுறது பிடிக்காது கேஸ். ஓகேங்களா, டைமண்ட் யூஸ் பண்ணுறது பிடிக்காது, ஒரு 10 டைமண்ட் அதாவது 40 ரூபாய் டேப்அப் பண்ணி டைமண்ட் வாங்கணுமா, அதுவே எனக்கு பிடிக்காது. ஓகேங்களா, ஏன்னா என்னடா இதுக்கு போய் காசு செலவு பண்ணிவிட்டு அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா ஆக்சுவலி ஆன்லைன் கேம் ஒரு விஷயம் புரிஞ்சுக்குவாங்க, ஆன்லைன் கேம்னாலே ஆல்ரெடி அவன் குவாலிட்டி தான் இருக்கான், அதாவது நம்ம ஆன்லைனில் ப்ளே பண்ணும்போது அவனுக்கு காசு வந்துட்டு தான் இருக்குது, அதையும் மீறி நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவனுக்கு வாரி வாரி வழங்குறோம். ஓகேங்களா, எனக்கு அதனால தான் பிடிக்காது. அதேமாதிரி அது ஒரு இந்தியா ஆப்பாக இருந்தாலும் இந்தியாவுக்கு தான் காசு வருது அப்படின்னு நினச்சி கொடுப்போம், பட் அது வந்து இந்தியாவோட ஆப் இல்லை அப்படின்றதால எனக்கு பிடிக்கவே பிடிக்காது சுத்தமாக. அதனால் நான் எதுவும் வந்து பார்த்திங்கன்னா அதில் டைமண்ட் செலவு பண்ணது எனக்கு பிடிக்காது. ஓகேங்களா, அதனால தான் என்ன பண்ணேன்னா அந்த கிளிட்ஜ் ஃபைல்ஸ்லாம் மேக் பண்ணல. ஓகேங்களா, இந்த உண்மையை சொல்லிடுறேன், நான் வந்து பார்த்திங்கன்னா அது நான் மேக் பண்ணதில்லை, மற்றவங்க மேக் பண்ண தான் எடுத்து நான் அவங்களுக்கு கொடுக்குறேன், அவ்வளோதான். ஓகேங்களா, இது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துட்டு, இது மாதிரி இங்கே போடும்போது உங்களுக்கு என்ன வேணும், இந்த மாதிரி காஸ்ட்யூம் நானும் வச்சுருக்கேன்டா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும், அவ்வளோதானே, அதுக்காக தான் நான் கொண்டு வந்தேன். ஓகேங்களா, இப்போ நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா அதை செட் பண்ணி வச்சுட்டு உங்களுக்கு இந்த காஸ்ட்யூம் இருக்குதுன்னு உங்களுக்கு தோணும், நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அதை வாங்குறதுக்கு நம்ம டைமண்ட் செலவு பண்ணி வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தோணுது. ஓகேங்களா, அதுக்காக தான் நான் மேக் பண்ணேன், பட் அந்த வீடியோ நிறைய பேர் பிடிக்கல அப்படின்னு சொன்னாங்க, பட் அந்த விஷயம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து தேடிக்கிட்டு இருக்காங்க, பட் அவங்களுக்குலாம் நமக்கு தெரியாது. ஓகேங்களா, அந்த விஷயம் ஓகேங்களா, அதனால தான். ஓகேங்களா, வேறு ஒன்றும் இல்லை. சரி கேஸ், அவ்வளோதான் இந்த வீடியோவில் எழுதிச்சு சொல்ல, ஏன்னா எதுவும் எழுதிலாம் வச்சு பேசலை.
என்ன தோணுதோ தான் பேசினேன். இதுக்கு மேலே எதுவும் தோணலை ஓகேங்களா, அவ்வளோதான் ஓகேங்களா. இதெல்லாம் ஷேர் பண்ணலாம் சொல்ல மாட்டேன், ஏன்னா நீங்கள் சப்ஸ்கிரைபர்ஸ் மட்டும் தான் பார்க்க போகிறீங்க வீடியோவை. இந்த வீடியோவே ஒரு 10 பேர் 20 பேர் பார்ப்பீங்க, அவ்வளோதான். இதுதான் என்னோடய லாஸ்ட் வீடியோ. இனிமேல் நான் சத்தியமாக சொல்கிறேன், வீடியோ வந்து 1 மந்த்துக்கு அப்புறம் தான் போடுவேன் ஓகேங்களா. 1 மந்த் அப்புறம் தான் கன்ஃபார்ம் போடுவேன் ஓகேங்களா. அதுக்கு மேலே போட மாட்டேங்க, இதுதான் என்னோடய லாஸ்ட் வீடியோ ஓகேங்களா. ஓகே கேஸ், அவ்வளோதான், வேறு ஒன்றும் பேசுறதுக்கு இல்லை. கமெண்ட் பண்ணிடுங்க மறக்காமல் ஓகேங்களா.